வணக்கம் அன்புற்றுக்கோள் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது மரவள்ளி சாகுபடி. இதுவரைக்கும் நம்ம மரவள்ளி குச்சி ஊனுவதற்காக நிலத்தை தயார் பண்ணி அந்த ட்ரிப் ஓசெல்லாம் இழுத்துட்டு குச்சி நறுக்கி எடுத்து வச்சது இதெல்லாம் பார்த்துட்டிங்க. அது எவ்வளோ சைஸ் காரணம் வேணும் என்ன வருங்கிற விளக்கம் சொல்லியிருந்தோம். அதுக்கு இன்னும் பார்க்காதவங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு முன்னாடி பதிவுகள் இருக்கும். இப்போ நம்ம அந்த குச்சியெல்லாம் எடுத்து ஊனணும் இல்லையா, அந்த சாணி நனைச்ச பகுதி மேல் பக்கமாகவும் எதுவும் நினைக்காம பகுதி அடிப்பக்கம் நிலத்துக்கு உள்ளே போகிற மாதிரியும் வச்சு ஊணணும் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை பாருங்கள். ஒரு ரெண்டு அந்த பரு இருக்கிற மாதிரி மேலேயும் ஒரு ரெண்டு பரு கீழே போகிற மாதிரியும் அதாவது தரைக்குள்ளே போகிற மாதிரியும் ஊணுவோம். ஒரு இது இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜிக்சாக்காக ஊன்றோம். டியூப் இருக்குதுன்னா இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் ஒரு அரை அடி அரை அடி தள்ளி, இந்த ட்ரிப்பர் இப்போ வந்து தண்ணி ட்ராப் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க, அதிலிருந்து ஒரு அரை அடி டு முக்கால் அடி முக்கால் அடி தள்ளி ஊனலாம். ஈரம் சரியாக பரவல் வந்து அதிகமாக இல்லை அப்படின்னா ஈரம் இருக்கிற ஏரியா வரைக்கும் நாம் வந்து ஊனி விடலாம். தண்ணி விட்டது ஈரம் வந்துடுமா அப்படின்னா இல்லை கிடையாது. இப்போ நைட்டு நம்ம வந்து தண்ணி போட்டுவிட்டு இப்போ காலையில் தான் நம்ம வந்து ஊனிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ஒரு ட்ரிப்பருக்கு ட்ரிப்பர் இந்த இடத்துல ஒரு ட்ரிப்பர் இருக்குது, அடுத்தது இந்த இடத்துல ஒரு ட்ரிப்பர் இருக்குது, ஒன்றே கால் அடி இடைவெளி. அதனால் நம்ம கரும்புக்காக இது வந்து வாங்குச்சு. டியூப்புக்கு டியூப் இந்த டியூப்புக்கு அந்த டியூப்புக்கும் பார்த்திங்கன்னா 3.5 அடி இடைவெளி. இது கரும்புக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்காக போட்டது. இப்போது அந்த குச்சி ஒவ்வொரு டியூப்புக்கும் ஒவ்வொரு ட்ரிப்பருக்கும் ஒவ்வொரு காரணம் ஊனிக்கிட்டு போனோம் அப்படின்னா இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு ட்ரிப்பருக்கும் ஊன ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற போது இப்போது ஜிக்ஜாக்காக ஊனிக்கிட்டு போகலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி ஊன்றோம். இப்போது அந்த சாணம் நனைச்ச பகுதி மேலேயும் சாணம் நனைக்காத பகுதியை கீழே வச்சு ஊன்றோம் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க. இதே போல் நம்ம எல்லா ட்ரிப்பர் இருக்கிற ஏரியாவுக்கும் ஒன்றே கால் இடைவெளியில் ஜிக்ஜாக்காக ஊன்றோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஒரு டியூப்புக்கு டியூப் 3.5 அடி இடைவெளியில் ஊன்றோம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. இப்போ இது போல் தான் நம்ம மரவள்ளி சாகுபடி செய்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. மரவள்ளி கிழங்கு கூட பார்த்துருப்பீங்க, விலைக்கு கிடைக்கும் கட்டு கிழங்கு கொண்டு வருவாங்க, ஆனால் அந்த சாகுபடி எப்படி செய்கிறாங்கிறது தெரியாது. இப்போது 2 நாள் போன பின்னாடி இந்த மரவள்ளி குச்சி என்ன பண்ணியிருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறோம். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இது வந்து தாய்லாந்து ரகம், இதனுடைய இது அப்படி இருக்குது. ஆனால் இதுவே முள்வாடி அப்படின்னு இருந்தால் அதுக்கு வேர் ஓடிடும். ஃபஸ்ட்டு நட்டதும் 2வது நாளில் வேர் ஓடிடும். இப்போ இதில் வந்து லைட்டாக குறுத்து இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கணுக்கிட்ட லைட்டாக அந்த பரு வெளியே வர்றதுக்காக தலைஞ்சி வர்றதுக்கு குறுத்து வெளியே வந்திருக்குது. அதை குறுத்துருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த இதை நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். நம்ம கேமரா கிளாரிட்டி அவ்வளோ இல்லாதனால உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. சரி, இது 3வது நாள். அடுத்து நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்த்து உங்களுக்காக நம்ம காட்டுறதுக்காக இதை வந்து எடுத்து வச்சோம். அது மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுக்கு என்னென்ன மாற்றம், எப்படி வந்து இது குச்சி தலைஞ்சி வருது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தல. அப்போ பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணி போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ நல்லா கருகருன்னு உங்களுக்கு ஈரம் நல்லா தெரியும், பரவலாக இருக்கும், அந்த ஈரம் பரவி இருக்கும். இந்த தோட்டத்தில் இன்றைக்கி நாம் காலையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி காட்சியை நீங்கள் வந்து காண முடிகிறது அப்படிங்கிறதா விஷயம். இப்போ நம்ம அந்த தளைச்சல் வரந்தினி என்ன பண்ணோம்னா வேர் பிடிச்சி செடி ஓரளவுக்கு தளைஞ்சி வரந்தினி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஈரம் இருக்கிற அளவுக்கு தண்ணி கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து காஞ்சி போயிடும், குச்சி காஞ்சிடும். அதுக்காக நம்ம வந்து தண்ணி கரெக்டாக கொடுக்கணும். இது எதுக்கு இப்படி அடர்த்தியாக ஊனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிய குச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு குச்சி தலையாமல் பட்டு போயிடும் இல்லையா, அந்த இடத்துக்கு எடுத்து வைக்கிறக்காக இந்த குச்சியில் ஒரு இடத்துல நம்ம மீதமாகற குச்சி நறுக்கி எடுத்து காட்டில் ஊன்னது போக மீதம் வரும் இல்லையா அந்த குச்சி. இப்போ இது எப்படி தலைஞ்சிருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த நிலத்துக்கு அடிப்பக்கம் அந்த இருக்கக்கூடிய கனவில் பார்த்திங்கன்னா அந்த நிலத்தை ஒட்டின மாதிரி இருக்கிற அதில் ஒரு குறுத்து வந்திருக்குது. இப்போ இந்த குச்சியில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், கொஞ்சம் பசுமையாக அந்த இடத்துல அந்த கணு பக்கத்தில் இருக்கா அதுதான் குறுத்து வர்றது. இது அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம பார்க்கலாம். இப்போ இதையும் எடுத்து பார்க்குற இது வந்து 4வது நாள். 4வது நாளில் லேசாக குறுத்து இருக்குது, ஆனால் வேறு எதுவுமே இன்னும் வரலை அப்படிங்கிறத பார்த்தீங்க. இது ஒரு நாள் கழித்து அடுத்தது 5வது நாள். 5வது நாளில் பாருங்கள் எவ்வளவு குறுத்து மேலே வந்துருச்சு, நல்லாவே உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா. இப்போது இந்த நாளில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த வேர் ஓடி இருக்குமா எவ்வளவு தூரம் ஓடி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த குச்சி பார்த்திங்கன்னா நல்லாவே இலை வந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா. இது 5 to 6வது நாள். இது 6வது நாள். இந்த 6வது நாளில் தான் நம்ம வந்து எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு குச்சி தலைஞ்சிருக்குது, இங்கே
ஜிக்ஜாக்காக நம்ம ஊன்னோம், அது தான் உங்களுக்கு திரும்பும் காற்று. எல்லாமே இதே மாதிரி இதே ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு இதுலேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆளுமையாக வாலிப்பாக வரக்கூடிய குச்சிகள் கொஞ்சம் க்ரௌத்து அதிகமாகவே வரும். அதைத்தான் நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக இந்த அளவுக்கு வந்துச்சு. இது பாருங்கள், இப்போ இது ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஏழாவது நாள். இது இப்போ நம்ம வந்து இந்த அஞ்சாவது நாள் குச்சியினுடைய அடிப்பக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறோம். பாருங்கள் வேறு எவ்வளோ ஓடிடுச்சு பார்த்திங்களா. கீழே இன்னும் குறுத்த மாதிரி இருக்க வேறு, அது இல்லாமல் வேர் ஓடிருக்கு, நம்ம எடுக்கும்போது கட் ஆகும். இது போல் தான் இந்த வேர் ஓடுற வேர்கள் தான் நம்மளுக்கு கிழங்காக மாறும். எவ்வளோ நீளம் ஓடுதோ அவ்வளவு நீளமும் கிழங்காக மாறும். அவ்வளோதான், இதுதான் மரவள்ளி கிழங்கு. அந்த வெள்ளை வெள்ளையேன்னு அப்படியே ஓடுது இல்லையா, இது தாங்க மரவள்ளி கிழங்கு. இப்போ இது வேர், வேர் பிடிச்சி நல்லா அதுக்கு தேவையான ஊட்டங்கள் எடுத்துக்கிட்டு வளரும். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா, இது சாணி நினைக்க அடையாளம் தெரியாத குச்சிங்கனால தலைகளாக திருப்பி நட்டாச்சு. என்ன பண்ணுது பாருங்கள், இது வேர் ஓடாது. அப்போது நிலத்துக்கு அடியில் இப்படி போய் தலைஞ்சு வர மாதிரி அந்த குச்சியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தில் வரும். ஆனால் மேலே தலைஞ்சு வந்து இது வேர் பிடிக்கவே பிடிக்காது, கிழங்கு இருக்காது. அந்த மாதிரி தலைகளாக ஊன்றது வேஸ்ட். இனி திருப்பி ஊன்னாலும் அது தலையாது, ஏன்னா மேல் குச்சி காஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த அடையாளத்துக்காக ஊனி வைக்கிறோம், அந்த இடத்துல இருந்ததுங்கிறதுக்கு. திரும்ப நம்ம அந்த பதி குச்சி இருக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இடத்துங்களுக்கு வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டு தவறி போயிடும். இது போல் அவசரத்தில் நம்ம ஊனிட்டு போகும்போது எல்லாம் 100% செய்ய முடியாது. அதுக்காகத்தான் அந்த பதிய குச்சிகள் வச்சுருக்கிறது. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் அவ்வளோ சரியாக வந்து சேருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல ஊனி அதே இடத்துல வேர் பிடிச்சி வர மாதிரி பதியம் போட்டு மறுக்க பிடுங்கி எடுத்து அதை வச்சோம்னா அவ்வளோ வராது. அதே ஒரு கவரில் பதிய குச்சி தனியாக போட்டு வச்சு வேரோடு அந்த வேர்பிடி மண்ணோடு அப்படியே கிழித்து அந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பனாக அதில் வச்சோம்னா நல்லா வரும்.